வீட்டில் பார்பிக்கு சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ திடீர்னு ரொம்ப ஆசை வந்தது. ஸோ நான் உடனே போய் கோல் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் இந்த பழைய சட்டியை எடுத்துக்கிட்டேன், அதில் போட்டு நல்லா கோலை பேர்ன் பண்ணிட்டு அதில் கரம் மசாலா, மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெப்பரு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் கலந்து மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து அந்த கோல் மேலே போட்டு சமைச்சு சாப்பிட்டேன். பாருங்க வேறு லெவலில் இருந்தது. நான் இது மேலே எந்த பார்பிக்யூ சாஸும் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ட் தான். இது ஃப்ளேவர் அப்படியே தந்தூரி மாதிரியே தான் இருக்கும், வேறு லெவலில் இருந்ததுங்க. அதுவும் செம்ம டெண்டராக இருந்தது, நானும் எதிர்பார்க்கவே இல்லை உள்ளே சாஃப்டாக வரும்னு. நல்ல ஜூஸியாக இருந்தது. அது ரொம்ப நேரம் குக் பண்ணியிருந்தேன்னா அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது கரெக்டான டைமில் கரெக்டாக எடுத்து சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக், அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.